ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்தில் இருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 நமக்கெல்லாம் எப்படிப்பட்ட வசந்தமான வாழ்க்கையை தர காத்திருக்கிறது, இது யாருக்கெல்லாம் ஒரு சுகபோகமான வாழ்க்கையை தரப்போகிறது, இந்த 2021 நமக்கு நடந்த நல்ல காரியங்கள் இன்னும் பலமான யோக லாபங்களை தரும்படியாக 2022 அமையட்டும். 2021 சில பாதிப்புகளையும் பாதகமான விஷயங்களையும் செய்ததெல்லாம் இந்த 2021 முற்றிலுமாக நம்மை விட்டு விலகட்டும். மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வாதாரங்கள் இனி நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த 2022 நமக்கு வழங்கட்டும். இந்த 2022 இந்த 12 ராசிகளில் யாருக்கெல்லாம் ஒரு சுபத்தன்மையை தரப்போகிறது இந்த ஆண்டு, இந்த 2021 கடந்த 22 அதாவது சனிக்கிழமை பிறக்குது, சனிக்கிழமை இந்த புத்தாண்டு பிறப்பதனால நமக்கு அது மகிழ்ச்சியை தருகிறதா, சந்தோஷமான ஆண்டாக இது அமையுமா? ஏன்னா தொழிலுக்கு காரகன் சனி, நாம் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. உழைப்புக்கு காரகன் சனி, ஒரு கர்மாவை நிர்ணயம் செய்யக்கூடியவர் சனி, அந்த சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் அந்த சனிக்கிழமையில இந்த புத்தாண்டு பிறக்குது. இந்த 2022 யார் யாருக்கெல்லாம் சிறப்பான பலனை தரும் என்பதுல நாம எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்கும். 2022 2 4 6 7 8 டோட்டல் பண்ணி பாருங்க, உங்க எல்லாருக்கும் புரியும். 2022 இது எந்த ஆதிக்கத்தில் இருக்கு? 1 1 2 ஒரு 2 4 அப்புறம் 0 அப்புறம் 2 6 அப்புறம் 2 8 அப்போ 2022 6 1 7 8 எப்படி பார்த்தாலும் டோட்டல் நம்பர் 8 நம்பராக வருகிறது. ஏன் இதை இன்னைக்கு அதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன்னா, இதுல இவ்வளவு விஷயங்கள் இதுல காத்திருக்கிறது அப்படிங்கறத நான் கொஞ்சம் யோசிச்சேன். அது மட்டுமல்லாம தமிழ் தேதியும் மார்கழி மாசம் 17 இந்த 2022 பிறப்ப எடுக்குது, அதுவும் 7 1 8 ஒன்னா நம்பர் சூரியன், 7 நம்பர் கேது, ரெண்டையும் கூட்டி பார்த்தோம்னா என்ன வருது? 8 வருது. அப்போ அங்கே இந்த 2022 1 1 2022 அப்படிங்கறத நீங்க ஆங்கில மாதம் தேதி வருடங்களை கூட்டுகிற போது 1 1 2 0 2 2 அப்போ அங்கே சந்திரன் சூரியன் சனி அங்கே ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். அப்ப இந்த மொத்த டோட்டலை பார்க்கும்போது தமிழ் தேதியும் 8 ஆங்கில தேதியும் 8 இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய நாளும் சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமையில தான் நம்மளுடைய சனி பகவானுடைய ஆதிக்கத்துல தான் இந்த 2022 பிறந்திருக்கு. இந்த 2022 நாம் ஒவ்வொரு விஷயத்திற்கும் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். அவர் நீதிமான்,
நேர்மை தவறாதவர், துலாமிலே உச்சமடைகிறார், மேஷ ராசியிலே நேசமடைகிறார். அதாவது இல்லீகலான பிசினஸ் திருட்டுத்தனமான செயல்பாடுகளை ஈடுபடக்கூடியவங்க எல்லாமே கடுமையாக சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். கடுமையான சட்ட பிரச்சனைகளை சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை தரும். உண்மையாக உழைக்கக்கூடியவர்களுக்கு உழைப்பாளர்களுக்கு இந்த ஆண்டு சனி பலமான யோகத்தை கொடுக்க இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால எல்லாருமே நம்முடைய வீடாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, நமது வண்டி வாகனமாக இருந்தாலும் சரி, சுத்தமாக வைத்துக் கொள்வது நல்லது. அங்கே அழுக்கு படிந்த இடத்திலே சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இந்த ஆண்டு சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கத்திலே வேலை செய்ய இருக்கிறது என்பதை நாம் கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. நண்பர்களே, இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை சொன்னேன். இந்த 2022 எல்லா வகையிலும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருப்பதனால நாம எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல சின்ன சின்ன தடங்கள் தாமதங்களை ஏற்படுத்தலாம். ஆகையினால இந்த காலகட்டங்கள்ல இந்த தடங்கள் தாமதம் இல்லாமல் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெற வேண்டுமேயானால் அருகில் உள்ள பிள்ளையார் கோவில அடிக்கடி சனிக்கிழமை வழிபாடு பண்றதா யாரும் நிறுத்த வேண்டாம். அதிலும் இந்த புத்தாண்டு தினத்தன்று எல்லோரும் போய் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு அருகம்புல் மாலை போட்டுட்டு அவரை சுத்தி வழிபாடு பண்ணிட்டு எங்களுக்கு எந்த கஷ்டங்களுமோ தடங்களோ தாமதங்களோ வரக்கூடாதுன்னு வேண்டிட்டு ஒரு செதர் தேங்காய் உடைச்சிட்டு வாங்க, எல்லா பிரச்சனைகளையும் அவர் பார்த்துக்குவார். இந்த நிலையில தான் இந்த ஆண்டு இருக்கு. நம்ம இதை வந்து பெருசா விரிவா பார்க்கணுங்கிறதுக்கு பார்த்தோம்னா நிறைய பார்க்கலாம். நோய் தொற்றுகள் வரக்கூடிய வாய்ப்பு, அரசியல் அரசு துறையில பெரிய அதிகாரத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம், கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க இவர்களெல்லாம் நம்ம என்ன செய்து விடுவார்கள் என்று நினைத்து விடக்கூடாது. இவர்களால் சிக்கல் வரக்கூடும். ஏன்னா சனீஸ்வர பகவான் ஆதிக்கம் செலுத்தக்கூடியது அடிப்படை அடித்தட்டு மக்கள் மீது. அழுக்கோடு அழுக்காக விவசாய பெருங்குடி மக்கள், அழுக்கோடு அழுக்காக நம்ம உழைப்புக்காக யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அவர்களோடு அவர் பயணிப்பார். விவசாய மக்களுக்கு பொன்னான காலம், உழைப்பாளி மக்களுக்கு பொன்னான காலம். இந்த மெக்கானிக் ஷாப்பு, இந்த ஆயில் சம்பந்தப்பட்ட தொழில், இந்த மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு சிறப்பான காலம், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு சிறப்பான காலம். இந்த மாதிரி அடிமட்டத்தில் கடுமையான உழைப்பாளிகளாக உழைக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கெல்லாம் ஒரு பொன்னான காலமாக இந்த ஆண்டு அமையும் என்பதுல சந்தேகம் இல்லை. நண்பர்களுக்கு ஒரு பொன்னான காலம் இந்த சனீஸ்வர பகவானுடைய காலம் இந்த ஆண்டு இருக்கிறது. இதுல நாம வந்து ஒன்னில் எல்லாருமே சுத்தமா உடைகளை அணியணும், வீடு வாகனங்களை சுத்தமா வச்சுக்கணும், வீடை சுத்தி சாக்கடைகளோ அந்த மாதிரி ஒரு கசடான ஒரு குப்பைகள் சேராத அளவுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை தராது. கடுமையாக உழைக்கக்கூடியவர்களுக்கு, கடுமையாக வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த சனீஸ்வர பகவானுடைய அனுக்கிரகத்தால பலமான யோகத்தையும் லாபத்தையும் தரும் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த ஆண்டு மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் நம்ம ஒரு சிறிய கண்ணோட்டம். மேஷ ராசியில பிறந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மேஷ ராசியினுடைய அதிபதி விருச்சிகத்திலே பயணம் செய்கிறார். இந்த புத்தாண்டுல அங்கே சந்திரன் செவ்வாய் கேது பயணம் செய்கிறது. மேசராசிக்கு 8 இடத்துல ராசியினுடைய அதிபதி பயணிக்கிறதுனால போக்குவரத்துல கொஞ்சம் கவனம் தேவை, மற்றபடி பேச்சில கவனம் தேவை, தெரியாதவர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை, மற்றவர்களோடு பழகும் போது ரொம்ப கவனமா பழகணும், வண்டி வாகனங்களை கவனமா பார்த்து போகணும் வரணும். மற்ற லாப நோக்கங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஏன்னா இந்த மேசராசிக்கு தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் 7 இடத்துடைய அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் பலமாக உங்களுக்கு ராசிக்கு 9 இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதாரம், தொழில், மற்ற விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய சிறப்பான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 3 இடத்துடைய அதிபதி, அதே மாதிரி 6 இடத்துடைய அதிபதி புதனும்
இந்த ராசிப்படி பத்தாம் இடத்துல பயணம் செய்யறதுனால கொஞ்சம் கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு வரும். ஆனாலும் பத்தாம் இடத்துலயே சனி பத்தாம் இடத்துடைய அதிபதி ஆட்சி பண்றதுனால உங்களுக்கு தொழில் சிறப்பா இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு, அதே மாதிரி இந்த மேசத்துக்கு ஒன்பதாம் இடத்துடைய அதிபதி 11 லாபஸ்தானத்துல பயணிக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய தொழில எல்லாத்திலயுமே மிகப்பெரிய லாபத்தை ஈட்ட முடியுங்கிறதையும் நீங்க நினைவில் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு. ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு, எட்டாம் இடத்துல உங்களுடைய ராசியினுடைய அதிபதி சுக்கர பகவான் மறைவதனால, அது சூரியன் சுக்கரன் மாந்தி எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால, இப்ப சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து இருப்பதனால தலைமை பொறுப்பு தலைமை பதவிக்கு போகக்கூடிய வாய்ப்பை ரிஷபராசிக்கு ஏற்படுத்தும். இந்த பொன்னான காலத்துல அரசு வேலை அரசு உத்தியோகத்தை நோக்கி காத்திருக்கக்கூடியவர்கள் தாராளமாக அந்த முயற்சியை செய்யலாம். குழந்தை பாக்கி உங்களுக்கு கிடைக்கும், பொருளாதார வளர்ச்சி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். எட்டாம் இடத்துல போய் சுக்கரன் இருக்கனால பேச்சுல கொஞ்சம் கவனம் தேவை, மற்றவர்கள் பேசும்போது கொஞ்சம் நிதானம் தேவை. அதே மாதிரி உங்களுக்கு தனாதிபதியாகிய புதன் பகவான் ஒன்பதாம் இடத்துல பயணிக்கிறதுனால தனவரவு நல்லா இருக்கும், பொருளாதாரம் நல்லா இருக்கும், அப்பா அம்மாவுடைய உறவுகள் சிறப்பா இருக்கும். வீடு வாசல் இடம் பொருள் சொத்து சுகம் வாங்கக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி தரும், அதுல எந்த பயம் தேவையில்லை. அதே மாதிரி மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு, மிதுனத்திற்கு ஏழாம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்காரு. மிதுன ராசியுடைய அதிபதியும் பாருங்க, எட்டுல போய் மறைஞ்சிருக்காரு. மிதுன ராசியுடைய அதிபதி எட்டுல இருக்காரு, எட்டாம் இடத்துல சனி இருக்காரு, அஷ்டம சனி. இந்த எட்டாம் இடத்துல போய் ராசியினுடைய அதிபதியும் அஷ்டம சனியும் நடக்கிறதுனால நம்ம தேவையற்ற பத்திரம் வாங்குறது, இடம் வாங்குறது, சொத்து வாங்கல ரொம்ப கவனமா பார்த்து வாங்கணும். நீங்க இடம் பொருள் சொத்து சுகம் வாங்கினீங்க அப்படின்னா அதுல வந்து ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், தெரியாதனமா நம்ம யார்த்தையா ஏமாந்துருவோம். அந்த வாய்ப்புகளை ரொம்ப கவனமா பார்த்து வாங்குங்க. மற்றபடி உங்களுக்கு சிறப்பு தான். உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துடைய அதிபதி சந்திரன் நீசம்பட்டு செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நல குறைபாடுகள், உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. மற்றபடி உங்க அம்மாவுடைய உடல்நிலையை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. மத்த எல்லாமே சிறப்பா இருக்கு. உங்க ராசியினுடைய நிலைமையை ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு, அதை பத்தி பயப்பட வேண்டியதில்லை. கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு, உங்க ராசியினுடைய அதிபதி அங்கே விருச்சிகத்துல நீச நிலையில இருக்காரு, 2, 3, 4, 5 இடத்துல 5 செவ்வாய் கேந்து இருக்கு. பூர்வ புண்ணியத்தால சில பிரச்சனைகள், சில சொத்து பிரச்சனைகள், நம்ம பிள்ளைகளால சின்ன சின்ன பிரச்சனைகள் இதை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை தரும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது வந்து கேஸ்ட்ரால் மாதிரி வயிறு சேமிக்காம போறது, அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். மற்றபடி உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தினுடைய அதிபதி சூரியன் உங்க ஜாதகத்துல 1, 2, 3, 4, 5, 6 இடத்துல இருக்கனால எதிரிகளை வென்று சுபகாரியங்களை அடையக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். 4 இடத்தினுடைய அதிபதி அங்க சேர்ந்திருக்காரு, அதனால மற்ற விஷயங்கள் எல்லாமே சிறப்பா இருக்கு. அதனால இந்த ஆண்டை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. சிம்ம ராசியை சேர்ந்த நண்பர்களே, உங்க ராசியினுடைய அதிபதி 5 இடத்துல பயணிக்கிறாரு. ராசியுடைய அதிபதி 5 இடத்துல பயணிக்கிறதுனால திரைக்கடல் ஓடி திரவியம் தேடி அப்படிங்கறனால நீங்க எந்த ஏரியாவில போய் தொழில் பண்ணாலும் சிறப்பா இருக்கும், ஜெயிச்சிடலாம். வாழ்க்கையில ஒரு சிந்தனையோட சிறப்பான நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்க ராசியை குரு பார்வை செய்கிறார். உங்க ராசிக்கு 5 இடத்துடைய அதிபதி 7 இடத்துல உட்கார்ந்து சிம்மத்தை பார்வை செய்யறதுனால இந்த ஆண்டு உங்களுக்கு பொன்னான காலம். தாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்ல. இந்த 2022 தாராளமாக சிறப்பாக இருக்கு. ஆனா உங்களுக்கு தனாதிபதி என்று சொல்லக்கூடிய 2 இடத்தினுடைய அதிபதி, லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் உங்களுக்கு உங்க ராசிக்கு 6 இடத்துல மறைஞ்சிருக்காரு. அதனால கொஞ்சம் கடன் கொடுக்கல் வாங்கல மட்டும் கவனத்துல பாத்துக்கங்க, மத்தபடி சிறப்பு தான், பயம் இல்ல. அதே மாதிரி கன்னிராசியில பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு 6 இடத்துல குரு மறைஞ்சிருக்காரு. ஏன்னா அவர் 3 இடம், 6 இடத்தினுடைய அதிபதி. கடன் பிரச்சனை அப்படிங்கறது நமக்கு தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கும். அதை மாற்றுவதற்கான காலத்தை நோக்கி பயணம் செய்யுங்க, கண்டிப்பா உங்களுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கும். உங்களுக்கு 2 இடத்தினுடைய அதிபதி தனாதிபதி என்று சொல்லக்கூடியவர் கண்டிப்பாக அங்கே 4 இடத்துல பயணிக்கிறாரு. அது ஒரு பொன்னான காலம்தான். பொருளாதாரத்தை சரி கட்டக்கூடிய வாய்ப்பு இந்த 2022 உங்களுக்கு பொன்னாவே தரும். இது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது பயம் இல்ல. அதனால தாராளமாக நீங்க எல்லாம் என்ன செய்யலாம், இந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கும் சரி செய்து கொள்வதற்கும் கன்னிராசியை சேர்ந்தவங்க அடிக்கடி பெருமாள் வழிபாடு பண்ணிக்கோங்க, மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இது பொன்னான காலத்தை நோக்கி உங்களை பயணிக்க வைக்கும். துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு, உங்க ராசியினுடைய அதிபதி சுக்கரன் 3 இடத்துல பயணம் செய்யற, அது ரொம்ப சிறப்பு தான். அதுவும் சூரியனோட சேர்ந்து இருக்காரு. அரசு சம்பந்தப்பட்ட துறையில, அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில ஒரு மிகப்பெரிய
பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த இரண்டாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் கேது பயணிக்கிறாங்க உங்க ராசிக்கு. இந்த இரண்டு மூன்று கிரகங்கள் அந்த இடத்துல இருக்கிறதுனால குடும்ப விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை, குடும்பத்துல பொருளாதாரத்துல ஏற்றம் இறக்கம் இருக்கும், இருந்தாலும் பொருளாதாரம் நல்லா இருக்கும். அதே நேரத்துல உங்க குடும்பத்துல சொத்து பிரச்சனை, இடப்பிரச்சனைங்கிற ஏதாவது ஒரு வில்லங்க பிரச்சனை வரும், அதை கொஞ்சம் சுமூகமா முடிக்க பாருங்க, மத்தபடி நல்லா இருக்கு. அதே விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் செவ்வாய் கேது இருக்கு, ராசியாதிபதி ராசியிலேயே இருக்கு, அதனால உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை உங்களால் சமாளிக்க முடியும். 2022 எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை நீங்க பெறீங்க. உங்க விருச்சிக ராசிக்கு இரண்டாம் இடத்துடைய அதிபதி தனாதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய தன லாபங்கள் எல்லாம் ரொம்பவே சிறப்பா இருக்கும். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, சொத்து வாங்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க பெருசா பண்ணிக்கலாம், அது ரொம்ப சிறப்பான பலனை தரும். அதுல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக விருச்சிகத்திற்கு இந்த ஆண்டு இந்த பொன்னான காலம் ரொம்ப சிறப்பான பலனை தரும் அப்படிங்கறதுல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு, தனுசு ராசியினுடைய அதிபதி உங்களுக்கு மூன்றாம் இடத்துல பயணம் செய்யறாரு, அதே நேரத்துல அவர் பலமா இருக்காருங்கனால உங்களுக்கு பயம் கிடையாது. அதே தனுசு ராசிக்கு இரண்டாம் இடத்துடைய அதிபதி தனாதிபதி அதுலயே பயணம் செய்யறாரு. ஏழாம் இடத்துடைய அதிபதியும் பத்தாம் இடத்துடைய அதிபதியும் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல பயணம் செய்யறதுனால இந்த ஆண்டு பொருளாதாரம், வாழ்க்கை, குடும்பம் இதுவெல்லாம் மகிழ்ச்சிகரமா பயணம் செய்யுங்கிறதுல நீங்க பயப்பட வேண்டியதில்லை. மகர ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு மகரத்திலேயே சனி இருக்காரு, உங்க ராசியிலேயே ஒன்பதாம் இடத்துடைய அதிபதியும் சேர்ந்து பயணிக்கிறாரு புதனும், அதனால இது ஒரு பொன்னான காலம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த காலகட்டம் மகரத்துக்கு ஒரு சிறப்பான லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படிங்கறதுல சிறிதளவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அதே கும்பராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு, கும்பராசியினுடைய அதிபதி 12 பயணம் செய்கிறார் இந்த ஆண்டு. இந்த 22 வீடு கட்டி நீங்கள் எல்லாம் குடிபோகக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க ராசிக்கு நான்காம் இடத்துடைய அதிபதி உங்க ராசிக்கு 11 பயணிக்கிறாரு, அதனால வீடு வாசல் இடம் பொருள் சொத்து சுகம் இதுக்காக நீங்க ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயமும் சக்சஸ் ஆகும், கண்டிப்பா நடக்கும். அதுக்கு சரி வீடு கட்டுறமே இதுக்கு பணத்துக்கு எங்க போகும் நீங்க பயப்பட வேண்டியதில்லை. எந்த ரூபத்திலேயாவது கடவுள் அந்த பண பரிவர்த்தனையை கொடுத்துருவாருங்கல்ல, நீங்க சந்தேகப்பட வேண்டியதில்லை. அற்புதமாக சொல்லக்கூடிய கடைசி ராசியாக இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களே, இந்த மீனராசிக்கு உங்க ராசியுடைய அதிபதி 12 பயணம் செய்கிறார். 12 என்பது விரயஸ்தானம், 12 என்பதுதான் நமக்கு தூக்கம்னு சொல்லுவோம், நிம்மதியா தூங்குறோமா அப்படின்னு. இந்த 12 இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு புதிய விஷயங்களை ஏற்படுத்தி தருவார், புதுசு புதுசா யோசிக்க சொல்லுவார், இதை இப்படி செய்யலாமா, இதை இப்படி செய்யலாமா. ஆன்மீகத்திலே, தெய்வீகத்திலே, பக்தி மார்க்கத்துல நிறைய உங்க பயணம் போகும். நீங்க புதுசா இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, அந்த மாதிரி புதிய விஷயங்களை யூகம் பண்ணிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு சிறப்பான காலம் தான் இது. இது உங்களுக்கு ஒரு பலமான யோகத்தை கண்டிப்பாக தரும். இந்த மீனராசிக்கு ஐந்தாம் இடத்துடைய அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் நீசம் பெற்று செவ்வாய் கேதுவோட சேர்ந்திருக்காரு. இந்த நிதி நிலைமைகள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், ஆனால் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருவார். ஏன்னா இந்த மீனத்துக்கு ஒன்பதாம் இடத்துடைய அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆட்சி பெற்ற செவ்வாயோடு சேர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு ஒரு பலமான யோகத்தை தந்து நீங்க பெருவாரியான லாபங்களை ஈட்டு செல்வதற்கு அவரே உறுதுணையாக இருந்து உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. இது வந்து எல்லா ராசிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இதில் ஒவ்வொரு ராசிக்குமான பதிவுகளை நீங்கள் முகவை டிவியிலே தொடர்ந்து நாளை முதல் தொடர்ந்து அதில் ஒவ்வொரு ராசியும் தனித்தனி பதிவுகளாக பார்க்கலாம். மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே, வாழ்க வளமுடன். எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த புத்தாண்டு தினத்துல இந்த 1/1/2022 சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதனால நீங்க எல்லாருமே பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு சென்று, ஏன்னா அன்னைக்கு தமிழ் மாதப்படி 17 7/1/8 சனி பகவானுடைய ஆதிக்கம், அன்றைய தினம் சனிக்கிழமை. அதே மாதிரி அந்த டோட்டல் நம்பரும் பாத்தீங்கன்னா 8 வருது, இங்கிலீஷ் ஆங்கிலத்தினுடைய மொத்த எண்ணும் 8 நம்பர்ல வருது. அதனால அன்றைய தினம் எல்லாரும் போய் விநாயகர் கோயில்ல போய் தவறாம போய் ஏதோ உங்களால முடிந்த ஒரு நெய்விளக்கு போடுங்க, அல்லது அவருக்கு ஒரு அருகம்புல் மாலை போடுங்க, அவரை சுத்தி ஒரு 9 வலதுபுறமும் இடதுபுறம் 9 சுத்தி விட்டு அவருக்கு ஒரு செதர் தேங்காய் உடைச்சிட்டு, ஐயா எங்களுக்கு எந்த தாக்கமும் வரக்கூடாது, எங்க வாழ்க்கையில் நாங்கள் மகிழ்ச்சிகரமாக வாழ வேண்டும், அதற்கு நீங்களே அருள் புரிவீர்களாக வேண்டிட்டு வாங்க, எல்லாம் நல்லதே நடக்கும், வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள் நண்பர்களே என்றும் அன்புடன் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரன்.
கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் எல்லாருக்கும் யாம் பெற்ற இன்பம் இவ்வுலகமும் பெறட்டும் என்பதை போல எல்லோரும் பயனடைவதற்காக இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பார்த்ததோட போயிடாதீங்க. பார்க்கக்கூடிய நண்பர்களை எல்லாமே வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் என்பதை அமுக்கி பெல்லில் ஆளுங்கிறல டிக் பண்ணிடுங்க. தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களை நோக்கி வரும். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பலனுள்ளதாக இருக்கட்டும். உங்களுடைய ஆதரவும் எனக்கு தேவை. நன்றி நண்பர்களே. வாழ்க வளமுடன், என்றும் அன்புடன். ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர். தனசேகரன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.